ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எசுகனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரு உண்டாகி முதல் 2 வாரத்தில் குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், ப்ரெக்னென்சி அந்த 2 வார காலத்தில் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து அம்மாவுக்கு என்னென்னு தெரியும், இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருமுட்டை வெளியேறுறதற்கு சில நாட்கள் முன்னால் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஹார்மோன் யுட்ரஸ் பகுதியை வந்து நல்ல திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆக்க செய்யும். இதன் மூலம் கரு உண்டாச்சு அப்படின்னா அது வந்து தக்க இடத்தை வந்து தேர்வு செய்து அது நல்ல முறையில் வளர்கிறதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கி தருது. இப்போ கருமுட்டை எப்படி வெளிவருதுன்னு பார்க்கலாம். கருமுட்டை மாதவிடாயின் மையப்பகுதியில் வெளிவருது. 28 நாட்கள் மாதவிடாய் சுழற்சி உள்ள பெண்களுக்கு சில சமயம் 9 முதல் 21 நாட்கள் வரை கருமுட்டை வெளியே வரலாம். கருமுட்டை வெளியில் வந்த 24 மணி நேரத்தில் இனச்சேர்க்கை நடைபெற்றால் லட்சக்கணக்கான விந்தணுக்கள் சர்வீஸ் பகுதி வழியாக நீந்தி பெலோப்பியன் டியூப் வழியாக கருமுட்டையை அடையுது. கருமுட்டையில் லட்சக்கணக்கான விந்தணுக்கள் அடையும் பொழுது ஒரே ஒரு விந்தணு மட்டுமே கருமுட்டையை அடைந்து கருவுற செய்கிறது. அப்படி ஒரு நீந்தி செய்கிற ஒரு விந்தணு ஒய் விந்தணுவாக இருந்தால் ஆண் குழந்தையாகவும் எக்ஸ் விந்தணுவாக இருந்தால் பெண் குழந்தையும் பிறக்குது. விந்தணு கருமுட்டையை அடைந்த 10 லிருந்து 30 மணி நேரத்தில் ஒரு முழு கருவாக உருவாகிறது. 2-3 நாட்கள் பிலோப்பியன் டியூபின் வழியாக இது பிளப்படைந்து யுட்ரஸ் பகுதியை வந்து அடைகிறது. யுட்ரஸ்ங்கிற கர்ப்பப்பை சுவரில் தனக்கான தக்க இடத்தை தேர்வு செய்து உண்டான கரு யுட்ரஸ் பகுதியினுள் உட்புகுந்து மேலும் பிளப்படைந்து ஒரு முழு குழந்தையாக வளர்ச்சியாகிறது. புற்ற இந்த 2 வார காலத்தில் ஒரு தாய்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பேர் ஓவலேஷன் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது கருமுட்டை வெளியில் வர்றப்ப ஒரு பெண்ணின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதலாவதாக வந்து ரொம்ப முக்கியமானது பிரஸ்ட் பெயின். அதாவது ஹார்மோனுடைய சேஞ்சஸ்னால பிரஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் பெயினாகவும் இருக்கும். அடுத்த படியாக பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். வெஜைனல் ஏரியாவில் ரொம்ப கிளியராக ஸ்லிப்பரியாக, அதாவது எக் ஒயிட் மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும். சில பெண்களுக்கு அடி வயிற்றில் ஒரு இருக்கு பிடிக்கிற மாதிரி வலி இருக்கும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒன் சைடாக வந்து முதுகு வலி கூட இருக்கலாம். சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமட்டல் இருக்கும். சில பேருக்கு ஒரு சில ஸ்பாட்டிங் வந்து இருக்கும், அதாவது ஓவுலேஷன் டைம் அப்போது சில பேரோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நார்மலாக ஃபீல் பண்ணுறத விட. அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்களுடைய உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது கருமுட்டை வெளியில் வந்து அடுத்த நாள் வந்து உடலினுடைய வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும். கர்ப்பப்பையில் சர்விக்ஸுங்கிற பகுதி வந்து ரொம்ப சாஃப்டாக ஹையராக ஈரப்பதத்துடன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடலில் இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கர்ப்பமாகிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகளையும் நீங்கள் மருத்துவரை அணுகி ஃபோலிக் ஆசிட் சத்து மாத்திரைகளை வந்து நீங்கள் கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா முதல்ல குழந்தைகளினுடைய நரம்பு மண்டலம் டெவலப் ஆகும், அதுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உடல் உபாதைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து வேறு ஏதாவது மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மருத்துவரை அணுகி அந்த மாத்திரைகளை வந்து தொடரலாமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா கரு உருவான சமயத்தில் வந்து வேறு மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது வந்து கருவுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. அது இல்லாமல் மருத்துவருனுடைய அறிவுரை இல்லாமல் நீங்களாக உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு மாத்திரைகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவையற்ற அலைச்சல், மனக்கவலை, ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ரிலீஃபாக இருங்க. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.